மக்களுக்காக இன்று முதல் எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கை. குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருள். இலங்கையில் ஜூலை முதலாவது வாரத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். எரிபொருள் வரிசையில் காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். இலங்கையின் அரசியல் தொடர்பில் பதில் அதிரடி. இலங்கையில் ஆடை கொள்வனவு செய்தால் அரசு இலவசம். வெளியாடு அதிர்ச்சி தகவல். நெல் சந்தைப்படுத்தல் சபையிடமுள்ள 43,000 மெட்ரிக் டன் நெல்லை அரசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு இன்று முதல் நடவடிக்கை எடுப்பதாக அதன் தலைவர் நெல் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய சதோச கூட்டுறவு நிலையங்கள் மற்றும் சிறப்பு அங்காடிகளூடாக நிவாரண விலையில் அரசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். குறித்த நிறுவனங்களிடமிருந்து இதற்கான முன்பதிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சிவப்பு மற்றும் வெள்ளை கெக்குழு அரிசி 1 கிலோகிராம் 197 ரூபாவுக்கும், நாட்டரிசி 1 கிலோகிராம் 199 ரூபாவுக்கும், சம்பா அரிசி 1 கிலோகிராம் 205 ரூபாவுக்கும், கீரிச்சம்பா 1 கிலோகிராம் 215 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருளான அரிசியை வழங்கும் வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் நெல் டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நுகர்வோர் தங்களது விவரங்களை பதிவு செய்து அதனூடாக வாராந்தம் உத்தரவாதம் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் முறையொன்றை உருவாக்கியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் 24 மணி நேர தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குதல் மற்றும் நிலையான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றை இதனூடாக சீர் செய்ய முடியும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஜூலை முதலாவது வாரத்தில் இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருப்போரை இலக்கு வைத்து சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாம் எரிபொருளை பெற்று வருவதாக கூறி வரிசையில் காத்திருப்பவர்களிடம் பணத்தை பெற்று சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அவ்வாறான நபர்கள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்திய காவல்துறையினர் அவர்கள் குறித்த தகவல்கள் அறிந்திருப்பின் தமக்கு அறியப்படுத்துமாறும் தெரிவித்துள்ளார். அதேவேளை மகரகம பகுதியில் மகுழுந்தில் வரிசையில் காத்திருந்த நபர் எரிபொருள் பெற்றுத்தருவதாக கூறி ஒருவர் பணம் பெற்றுள்ளார். எரிபொருளை எடுத்து வரும் வரையில் காத்திருக்குமாறு கூறி குறித்த சந்தேக நபர் 40 லிட்டர் எரிபொருளுக்கான பணத்தை பெற்றுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரத்தின்படி எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். எவருக்கும் பதவிகள் நிரந்தரமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், எனது சுய விருப்பத்தின் பிரகாரமே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன். எவரினதும் அழுத்தங்களால் எனது நாடாளுமன்ற பதவியை நான் துறக்கவில்லை. அரசியலில் எனது பயணம் தொடரும் என நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அந்த பயணம் எப்படி அமையும் என்று என்னால் வெளிப்படையாக கூற முடியாது. எத்தனை கட்சிகள் உருவாகினாலும் பொதுஜன பெரமுனவுக்கு சவாலாக இருக்க முடியாது. நான் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் வேட்பாளராக கரம் உள்ளேன் என்று செய்திகள் வெளிவருகின்றன. இதையடுத்து சிலர் எனக்கு எதிராக புதிய கட்சிகளை ஆரம்பிக்கும் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளனர். இதை நினைக்கும் போது சிரிப்புத்தான் வருகின்றது. எத்தனை புதிய கட்சிகள் உருவாகினாலும் அவை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு ஒருபோதும் சவாலாக இருக்க மாட்டாது. எதிர்வரும் காலங்களில் என்ன தேர்தல் நடந்தாலும் அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி வெற்றி பாகை சூடும். இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரத்தின்படி எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலில் எதிர்வரும் காலங்கள் தீர்மானதாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பிறப்பல ஆடை நிறுவனங்கள் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதற்கமைய 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் ஆடை அல்லது பொருட்களை வாங்கினால் 5 கிலோ அரிசியை வழங்குவதற்கு நாட்டின் பிறப்பல ஆடை நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. ஆடை வாங்கினால் அரிசி இலவசம் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் 5,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ள ஆடை தொழிற்சாலையில் பொருட்களை வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை கொள்வனவு செய்யும் வகையில் வவுச்சர்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 10,000 ரூபாவுக்கு ஆடை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பைகள், குடை, உணவு, பாத்திரங்கள் உட்பட பரிசுப் பொருட்களை முன்பெல்லாம் இந்த ஆடை நிறுவனங்கள் வழங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
மக்களுக்காக இன்று முதல் எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கை. குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருள். இலங்கையில் ஜூலை முதலாவது வாரத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். எரிபொருள் வரிசையில் காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். இலங்கையின் அரசியல் தொடர்பில் பதில் அதிரடி. இலங்கையில் ஆடை கொள்வனவு செய்தால் அரசு இலவசம். வெளியாடு அதிர்ச்சி தகவல்.